தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி படத்துக்காக போராடிட்டு இருந்த சிம்புவுக்கு ஈஸ்வரன் திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. தொடர்ந்து சிம்புவுக்கு பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ சிம்பு நம்பி நடித்து முடிச்சிருக்க படம் தான் மாநாடு. இந்த படத்தில் பழையபடி இளமையாகவே சிம்பு நடிச்சிருக்காரு. சமீப காலமாக இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டதை பார்த்து ரசிகர்களும் இந்த படத்தின் மேலே அதிகப்படியான எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் தனக்கு மனசில் என்ன படுதோ அதை தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபர். சாந்தமாகவும் பேசுவார், கோபமாகவும் பேசுவாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சிம்பு தன்னோட கோபத்தை குறைச்சிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வித்தையை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அது வேற ஒன்றும் இல்லை, இவருக்கு ஏதாச்சும் ஒரு கோபம் வந்துச்சுன்னா கையில் 1 ரூபா காயினை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்புறம் அந்த 1 ரூபா காயினை தூக்கி எறிஞ்சிடுவார். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கோபம் அந்த 1 ரூபா காயின் மூலமாக போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்குவாராம். இப்படி ஒரு வித்தியாசமான வித்தையை பயன்படுத்திகிட்ருக்காரு சிம்பு. இதை சிம்புவே பல முறை அவரோட பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தானே.